ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீரா ஸ்மித் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் சாதம் எப்படி பண்ண போறேன்னு காட்ட போறேன். என்னடா தேங்காய் சாதம்லாம் பண்ணி காட்டணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் போடுற எல்லா வீடியோஸுமே புதுசா சமைக்க கத்துக்கிறவங்க பிக்னஸ்க்காக தான் நான் போடுறேன். எனக்குமே சுத்தமா ஃபர்ஸ்ட் சமைக்கவே தெரியாது. நானும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டேன். ஸோ 10 மினிட்ஸ்ல ஈஸியா தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க. ஃபர்ஸ்ட்டு குக்கரில் நான் 1 கப் சாப்பாடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் இருந்தால் நல்லது, எண்ணெய் ஊற்றி ஏலக்காய், லவங்கம், ஒரு சிறு துளி பட்டை போட்டு தாளிக்கிறேன். இது கொஞ்சம் வணங்கின வாட்டி, அப்புறம் எப்பயும் தாளிக்கிற மாதிரி கடுகு சீரகம், கடலைப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் இது கூடவே ஒரு 10 முந்திரி உடச்சி போட்டு தாளிக்கிறேன். கொஞ்சம் வணங்கின வாட்டி இப்போது நான் 1 கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். கருக விடாமல் பார்த்துக்கோங்க, நல்லா இது வணங்கணும். லைட்டாக வணங்கின வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் தோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் எடுங்க. முழு ரைஸ் போட்டிங்கன்னா எல்லாமே வணங்காது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வணக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வணக்குங்க. லைட்டாக ஸ்மெல் வரப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இன்றைக்கி லன்ச் ப்ரிப்பேர் பண்ணல, பட் சீக்கிரம் ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி கிளறி கொடுத்துருங்க. தேங்காய் சாதம் இதுக்கு தொட்டுக்க ஊறுகாய், வடகம், அப்பளம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பட்டன், அது ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. பாய்.